மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படம் மற்றும் அதிமுகவின் கொடி சின்னம் உள்ளிட்டவற்றை டிடிவி தினகரன் உள்ளிட்ட அமமுகவினர் பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என அதிமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் டெல்லியில் தேர்தல் ஆணையத்திடம் மனு கொடுத்துள்ளார். இதுகுறித்து அவரிடம் நியூஸ்ஜெட் செய்தியாளர் ராஜீவ் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் மனு ஒன்று அளிக்கப்பட்டுள்ளது. சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் இந்த மனுவை அளித்துள்ளார். இதுகுறித்து நம்முடைய இணைந்திருக்கும் அமைச்சரிடம் கேட்போம். ஐயா, இன்னைக்கு வந்து என்ன மனுவானது நீங்கள் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் கொடுத்துருக்கீங்க, எந்தெந்த கோரிக்கைகள் அடங்கிய அந்த மனுவானது அளிக்கப்பட்டுள்ளது? மாண்புமிகு அம்மாவர் மறைவிற்கு பிறகு இந்த இயக்கத்துக்கு ஏற்பட்ட பல்வேறு சோதனைகளையும் போராட்டங்களையும் சட்ட போராட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் இன்றைக்கு வெற்றிகரமாக அனைத்தையும் முறியடித்து இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை மாண்பு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் துணை முதலமைச்சர் தலைமையில் இருக்கின்ற இயக்கம்தான் உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இன்றைக்கு நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. இந்த இயக்கத்திலிருந்து மாண்புமிகு அம்மா அவர்கள் கட்சி விரோத செயலாலும் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு எதிராகவே சதி திட்டம் தீட்டியது காரணத்தால் கட்சி விட்டு நீக்கப்பட்ட டிடிவி தினகரன் அவர்கள் இன்றைக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் படத்தையும் குறிப்பாக கோடிக்கணக்கான தொண்டர்கள் அணைந்து கொண்டிருக்கின்ற அந்த வேட்டியில் இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த கட்சியினுடைய நிறத்தையும் இன்றைக்கு பயன்படுத்துவதை நாங்கள் கடுமையாக ஆட்சேபிக்கிறோம். இன்றைக்கு அவர் புதிதாக ஒரு கட்சியை பதிவு செய்வதாக இன்றைக்கு மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த கட்சியை பதிவு செய்கின்ற போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த கொடியினுடைய மாதிரியோ அந்த சின்னத்தினுடைய மாதிரியோ குறிப்பாக வேட்டியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடியை பயன்படுத்துவதையோ அதிலும் குறிப்பாக அம்மாவுடைய பெயரையும் அம்மாவுடைய படத்தையும் பயன்படுத்துவதற்கு எந்த அருகதியும் தகுதியும் தினகரனுக்கு இல்லை என்பதை நாங்கள் தேர்தல் ஆணையத்திலே இன்றைக்கு ஆட்சேபனையாக தெரிவித்திருக்கின்றோம். பல்வேறு மனுக்களை அடங்கிய அந்த கோரிக்கை மனுக்களானது தற்போது இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தலைநகர் டெல்லியிலிருந்து நியூஸ் ஜே செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சன்னி மகேஸ்வரியுடன் ராஜீவ். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.